தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த போளையம்பள்ளி கிராமத்திலிருந்து 5 தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண்கள் மாரப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள உயர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரின் விவசாய நிலத்தில் கூலி வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது தோட்டத்தின் உரிமையாளர்கள் அவர்களுக்கு தேங்காய் ஓட்டில் தேநீர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கம்பைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். வந்து ஒரு 5-6 பேர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, படிக்காத பாமர மக்கள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இவர் ஏன் வந்து எடுத்தாரு அப்படின்னு சொன்னால், அவர் கோபிநாதம்பட்டி போய் வந்துட்டு இருந்திருக்காரு. வந்தபோது அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ஒரு பெண்மணி வந்து ஒரு டம்ளரில் டீயும் இன்னொரு டம்ளர் ஒரு சொம்புல டீ டம்ளர் எடுத்துன்னு ஒரு 3 கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது இவருக்கு வந்து டவுட் வந்து எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பார்த்துட்டு போயிருக்காரு. அவங்க வந்து இந்த வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க மாமியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட பக்கம் நின்றுருக்காங்க. அவன் மருமகை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து டம்ளரில் டீ கொடுத்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து 3 பேர்த்துக்கும் கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்துருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.